வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாயத்தோன் தினேஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தக்காளி மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப வரத்தாதீங்க ஏன்னா லோக்கல் தக்காளி ரொம்ப வரத்து அதிகமாக வரதுனால திருப்பூர் மாடு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதனால் வரத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தேங்குதுங்க என்ன ரீசன் பார்த்திங்கன்னா முந்தையத்து மழையை போச்சு யாரும் பொறிக்க முடிலங்க இல்லை நேற்று தான் பொறிச்சிக்கிறாங்க ரெண்டு நாள் தக்காளி தேங்கி வந்தனால இன்றைக்கி வந்து வரத்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியுது கண்ணுக்கு தெரிஞ்செல்லாம் தக்காளியே தெரியுது இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் வர முடியாதுங்க ஒரு சில ஆஃபர் ஆர்டர் வந்ததுனால இப்போ தக்காளி வர வர போயிட்டுருந்தங்கண்பரில் பெருசாக தக்காளி தேங்க இது பார்த்தீங்கன்னா சாகோ தக்காளிங்க சாகோ தக்காளியெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப்பு நூற்றி எழுபது ரூபா அந்த கண்டிஷனில் போகலாங்க மற்ற தக்காளியில் நூறுரூவா நூற்றி அறுபது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்ங்க சாகோ மட்டும் நூற்றி எழுபது ரூபா பத்து ரூபா கூட போகலாங்க எனக்கு காய் பிடிச்சிருந்தால் பத்து விலை சொல்ல முடியாதுல்லங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களிலே சரி வாங்க டுடே அப்டேட் பார்க்கலாம் கருது மக்காச்சலக்கருது கருது பார்த்திங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க பச்சை கருதுங்க ஒரு கருது ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிதுங்க பீர்க்கங்காய் பதினாலு கிலோ எடை கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கட்டு விற்பனை நண்பர்களே புடலங்காய் இதே கட்டி அடைன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோ தேனுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது வரையும் விற்பனை ஆகுதுங்க தக்காளி பதினாலு கிலோ அடையினுடைய தக்காளி பார்த்திங்கன்னா சாரதி சிவம் யுஎஸ் அந்த தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நூறு ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாச்சுங்க சாகோ தக்காளி மட்டும் நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கு விற்பனையாச்சுங்க பச்சை மிளகாய் பையின் நடை பார்த்தீங்கன்னா பதினாறு இடங்கள் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் முந்நூற்றம்பது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் எல்லாம் இரநூத்தம்பது இரநூறுக்கும் கூட விற்பனையாச்சுங்க பாகற்காய் பையன் நடை பார்த்தீங்கன்னா இருபது கிலோங்க விற்பனை விலை முந்நூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனைங்க தேங்காய் காயில் பதிமூணுலேருந்து பதினஞ்சுங்க காயில் பதினஞ்சு டு இருபது பெரிய காயில் இருபது ரூபாயிலேருந்து இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் கூட விற்பனையாச்சுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ கட்டு இருபது ரூபாய்ங்க ஒரு கிலோ இருபது ரூபாய்ங்க கட்டு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய்ங்க க ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு காய்ங்க பப்பாளி பப்பாளி பார்த்திங்கன்னா பாக்ஸு நடை பத்து கிலோங்க விற்பனை விலை பாக்ஸ் ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ரொம்ப ரொம்ப சம்பளங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி கிலோ அறுபது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி உருளைக்கிழங்கு நாற்பது டு ஐம்பதுங்க தேர்ட் குவாலிட்டி கிலோ முப்பது ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுங்க முள்ளங்கி முள்ளங்கி பார்த்திங்கன்னா பையன் வடை இருபத்தி ஏழுலேருந்து முப்பது கிலோ வருங்க விற்பனை விலை ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி முந்நூறுங்க செகண்ட் குவாலிட்டி முள்ளைங்கெலாம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்ங்க இஞ்சி பச்சை இஞ்சி கிலோ நூ முப்பது ரூபாய்ங்க காய்ந்த இஞ்சி நூறுரூவாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் விவசாயிகள் கொண்டு வரும் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா கடையில் ஒம்பது ரூபா எட்டுக்கு எடுத்துக்கிறாங்க ஹோல்சேல் ரேட்டில் கடைக்காரர்கள் சில்லறை விற்பனை மற்றும் ஹோல்சேல் ரேட்டில் கடையில் பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க சுரைக்காய் பையின் எடை பார்த்திங்கன்னா பதினாலு கிலோங்க விற்பனை விலை நூற்றி முப்பது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாங்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிலோ அறுபது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி இல்லை ஐம்பது ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் பை ஆயிரம் முதல் ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் பட்டறை வெங்காயம் ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் விற்பனையாகுதுங்க இது இரண்டுமே பையன் எடை பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து கிலோங்க பெரிய வெங்காயம் கிலோ அறுபாயிலேருந்து எழுபது வரைக்கும் விற்பனையாகுதுங்க பஸ்ட் குவாலிட்டி முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சி தேர்டு குவாலிட்டி பத்து ரூபாய்க்கும் கூட இடையாவதுங்க கேரட் கேரட்டு பார்த்திங்கன்னா கிலோ நூறுரூவா ஃபஸ்ட் குவாலிட்டிங்க செகண்ட் குவாலிட்டி கேரட்டெல்லாம் எழுநூறு ஐம்பது ரூபாய்க்கு ஆகுதுங்க தேர்டு குவாலிட்டி வெட்டுக்கிழங்குகள் நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணைக்காய் ஐம்பது கிலோ அடைகின்ற மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலேருந்து முந்நூற்றி இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி அரசாணைக்காய் செகண்ட் குவாலிட்டியெல்லாம் இரநூத்தம்பது ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி அறுபது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பது ரூபாய்ங்க தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டுகள் பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாய்க்கும் கூட விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சிறிய பழம் ரூபாய்ங்க நடுத்தர பழம் இரண்டு ரூபாய் பெரிய பழம் மூணு ரூபாய்ங்க காளைப்புலர் பதினஞ்சு பூ கொண்ட காளைப்புலர் மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சிறிய பூ இருபது ரூபாய்ங்க பெரிய பூ முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் ஏழுநூறுங்க பவானி பார்த்தீங்கன்னா எழுநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரையும் விற்பனை ஆகுதுங்க கொத்தமரணத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று விலையில் பாதி விலையும் இல்லைங்க இன்றைக்கி எப்படின்னு கெஸ்ட் போய் கரெக்டாக சொல்ல முடியலைங்க கரெக்டாக அஞ்சு ரூபாய்க்கு வைத்தாங்க கடைசியில் ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு வைத்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா ஒம்பது ரூபாய் கொடுத்துங்க சரியான நிலவரமும் கொத்தமன் இன்னைக்கு இல்லைங்க நேற்று பதினேழு ரூபாய் போச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் போர்ஷன் செட் ஆகலைங்க வாழைத்தார் நூற்றி அறுபது பாலம் கொண்ட வாழைத்தார் முந்நூறுரூவாய்க்கு விற்பனையாச்சுங்க சரியாக வாழைத்தார்கள் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் கூட விற்பனையாச்சுங்க உரக்காய் அவ்வளக்கா பார்த்தீங்கன்னா பையின் நடை இருபத்தி ரெண்டு கிலோங்க விற்பனை விலை ஃபஸ்ட் குவாலிட்டி அவரக்காய் ஆறுநூறுவாயிலேருந்து ஆறுநூற்றம்பதுங்க செகண்ட் குவாலிட்டியில் ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாச்சுங்க பீட்ரூட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா பையன் நடை இருபத்தி ஏழு கிலோங்க விற்பனை விலை ஃபஸ்ட் குவாலிட்டி ஐநூறுரூவாய்க்கு விற்பனையாச்சுங்க பீன்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பை முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க செகண்ட் எல்லாம் இரநூத்தம்பது ரூபா இரநூறுவாய்க்கு விற்பனை ஆச்சுங்க கொத்தாவரங்காய் கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா பையன் நடை பதினஞ்சு கிலோங்க விற்பனை விலை ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரங்க முந்நூறுவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி கொத்தாவரம் விலை இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க வெண்டங்காய் வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பையன் நடை பதினாலருந்து பதினஞ்சு கிலோ வருங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டங்காய் இரநூறுவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காய் எல்லாம் நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட விற்பனையாச்சுங்க சரி என்பதே உங்கள் விவசாயத்தான் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் மார்க்கெட் வீடியோ பார்த்துட்டு சில அந்த சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே அப்டேட் வராதுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தா மட்டும்தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு அப்டேட்டாக வந்துடறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் மீண்டும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவலை சந்திப்போம் விவசாயம் காப்போம் வளரும் விவசாயம் நன்றி வணக்கம்